ஹாய் பிரசாந்த் ப்ரோ, நான் உங்க பெரிய ஃபேன் ப்ரோ. கமலேஷ், ஹாய். கமலேஷ் பிரசாந்த் ப்ரோ, ஆயுசு 100. இப்பதான் நான் கார்த்திக் ப்ரோட்ட கேட்டேன், வருவீங்களா இன்னைக்கு? நான் இன்னைக்கு தான் போய் ஊசி. ஹாய் பிரசாந்த் ப்ரோ. ஊசி போட்டு. ஹாய் பிரசாந்த் ப்ரோ, நானும் இப்பதான் பேசுனேன். நீதான் சூப்பர் ப்ரோ, கேட்டுட்டு இருந்தேன். ஊசி போட்டு ரத்தம் எல்லாம் கொடுத்து தியாக 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 செம்மலா வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். இன்னைக்கு நானு யாருக்கு யாருக்கு ரத்தம் கொடுத்தீங்க? யாருக்கும் கொடுக்கல, டெஸ்ட் பண்ண கொடுத்தேன். பிளட் டெஸ்ட் நான் எதுக்கு கொடுக்குறவங்களுக்கெல்லாம்? அவனுக்கு பாவம், நல்லா இருக்கிறவனுக்கு பிடிச்சி அவன் வாழ்க்கையை கெடுக்கவா? நம்ம ரத்தத்துக்குள்ள என்னன்னு இருக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது ப்ரோ. ஒருவேளை பார்த்திபன் சார் கொடுத்தீங்களோன்னு நினைச்சேன் ப்ரோ. இது யாரு அவனுங்க? டேய், என்னடா ஏங்களே புரிய மாட்டேதாடா. டேய், நான் எதுக்குடா பார்த்திபனுக்கு ரத்தம் தரணும்? டேய், என்னடா சொல்றீங்க? யாரா நீங்கெல்லாம்? ஓ, நான் எதுக்கே அவருக்கு ரத்தம் தரணும்? அவருக்கு என்ன, ஏதாவது அனிமியாவா இல்ல வேற ஏதாவது நோயா? என்னை மாதிரி அவர் நல்லா தானே இருக்காரு, பாவம் மனுஷன். நாளைக்கு படம் வருதியா? கண்டிப்பா ஓடினு ஒரு நம்பிக்கை இருக்கியா? அதங்காட்டி நாளைக்கு எல்லாம் நல்லா வந்துருவாரு. நான் ரிவ்யூ பண்ணும் இந்த காலில் தான். ஐ மீன், ரெண்டு நாளா அதான் இந்த ஆக்சுவலா நேட்டிவ் வந்துட்டேன். ஸோ கோயம்புத்தூர்ல போயிட்டு சில பிளட் டெஸ்ட்டுகள், சில சில பல ஆராய்ச்சிகள், ஆஸ்பத்திரியில போய் உக்காந்துட்டு குடும்பம் பண்றானுங்க. இந்த ரூமட்டாய்டு, அதாவது ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தான் ஹாஸ்பிட்டலு. இவனுங்க ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடுற டாக்டர் ரூமுக்கும் பார்க்கிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுல டே ஆர்த்ரிட்டிஸ் வச்சுட்டு, இல்லைன்னா எனக்கு ஆர்த்ரிட்டிஸ் வச்சு கார் ஓட்டுறது ஒரு பெரிய இது இல்லை, பெருசா ஜாயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதுங்காட்டி அப்படியே மெதுவாக ஆட்டோமேட்டிக்கா இப்படி அழுங்காப்புல ஓட்டு போய் நிறுத்திடுவேன். ஏன்னா யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. அங்கிருந்து அந்த பார்க்கிங்ல இருந்து உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ள நடந்து போறதுக்குள்ள சும்மா நொண்டி 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 அப்படியே பாட்டு சிலது சிரிக்குதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில அவன் என்ன யாரா அவன் நல்ல 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 தின்னுட்டு நல்லா தானே இருக்க, இவனுக்கு என்ன கேடு அப்படின்னு ஒவ்வொருத்த பாக்குறான். டேய், உண்மையாலுமே நோய்டா எனக்கு அப்படின்ட்டு. இதுல இது இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த பிளட் டெஸ்ட் தான் அங்க அங்க மேஜர் சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஏதோ ஸ்கெட்யூல், அதுல ஏதோ இந்த நட்பு புறாக்கள் இருக்குது போல. இந்த ரெண்டு பொண்ணுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வேலை செய்யணும்னு சொல்லுது போல. அதங்காட்டிக்கு இந்த சீனியருக்கு அதுல காண்டு போல. அதங்காட்டிக்கு வந்து ரெண்டு பேர்த்த உங்களை வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பிரிச்சு வைக்க போறேன் அப்படின்னு இதுக்கு ரெண்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது போல. இதுக்கு நடுவில் வேண்டா விடுங்க அதுக்கு சொல்லிக்கிட்டு அவர் சொன்ன. அதுதான் கோயம்புத்தூர்னு என்ன ஹாஸ்பிட்டல் ஓனரா நீங்க எல்லாரும் இதுதான். எப்ப இவன் சொன்ன மாதிரி என் தம்பி ஒருத்தர் சொந்தக்கார பையன், அந்த ஆஸ்பத்திரியா அவர் ஓனர் நம்ம சொந்தக்காரர் தான். டே, எந்த சொந்தக்காரரா? டே, நீ என்னடா டைரக்டரா? டே, உன்னை பக்கத்துல கூட விட மாட்டாங்கடா அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல. சும்மா கோயம்புத்தூர்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் அப்படின்னா, கோயம்புத்தூர் இருக்கிறதுல நம்மளுதான்ப்பா ஆஸ்பத்திரி, அது நம்ம நம்ம ஆஸ்பத்திரி தானே. ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கும். நான் போன ஹாஸ்பிட்டல் எப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அட்டகாசமான டாக்டர்ஸ். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆர்த்திட்டிஸ் பிரைன் பார்த்தாரு, அனலைஸ் பண்ணாரு, பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரு ஒருத்தர் டாக்டர். ஒரு ஒரு கரெக்டாக உட்காந்து 20 மினிட்ஸ் ப்ராப்பராக பார்த்தாரு, நோட் பண்ணாரு, எல்லாத்தையும் நோட் பண்ணார். வேற எது, நோ புல்ஷிட், நத்திங். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் இன்கம் காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒன்றும் இல்லை, இந்த ஏப்ரல் 28 தான் ஒரு ஸ்கேன் எடுத்திருப்ப, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்ப, மே 1 அங்கே போவேன். ஏன்னா 3 நாள் என்னடா மாறப்போதைய எலும்பு எலும்புலாம் பார்த்தா திருப்பி பூரா ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி விட்டுருவானுங்க. அதை போய் உட்காந்து கரகரகரகன்னு சுற்றி ஒவ்வொன்றா டெஸ்ட் 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 டெஸ்ட்னு எடுத்துட்டு இருக்கணும். பட் ரொம்ப சென்சிபிளான ஆட்கள் என்னன்னா, நீ அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாலே போதும், அதை வச்சு எழுதி அதை அப்படியே ஒரு ஃபாலோ அப்பா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அது என்ன மாதிரி ஆட்கள் என்னன்னா, நான் திடீர்னு மெட்ராஸ்ல இருப்பேன், திடீர்னு கோயம்புத்தூர் வருவேன், அப்போ எனக்கு அந்த கண்டினியூஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்த ஃபேஸ்க்கு என்ன பண்றது அப்படிங்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இது நல்ல மெச்சூரான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை ட்ரீட் பண்றதே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணாரு, முன்னான ரிப்போர்ட்லாம் என்ன எல்லாம் எடுத்தேன், அதுவுமே ஆனால் ரிப்போர்ட்லாம் கொண்டு போகல, எல்லாம் ஃபோனில் தான் வச்சுருந்தேன். எடுத்தார், பார்த்தாரு, அவர் பாட்டுக்கு எழுதினார், எழுதிட்டு படுக்க வச்சார். தம்பி, எங்கெங்கப்பா ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குது அப்படின்னு டொக்கு டொக்குன்னு கொட்டினார். ஐயா ஆத்தா அம்மான்ட்டு கத்தினேன். ஐயா அங்கே கொட்டிடாதீங்க ஐயா, ஐயா இடது கையை மட்டும் பிடிச்சிடாதீங்கன்னா செத்துருவையா அப்படின்னா சிரிச்சா. அப்படி
என்னங்க எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, நான் ஸ்பேஸ்ல பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல அவரோட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அப்படி பார்த்து ஒண்ணுமே இல்லைங்க, ரெண்டே ரெண்டு மாத்திரை தான் இருந்தா மனுஷன், ஒரு சின்ன மாத்திரை, ஒரு 10 mg ஒன்று, 5 mg ஒன்று, அப்புறம் இன்னொரு மாத்திரை, அவ்வளோதான். இந்த இதுதான் அவ்வளோதான், 10 mg 5 mg ரெண்டும் ஒரே பிராண்டு தான், ஒரே இதுதான். பட் அது எதுக்கு பிரிச்சு தந்தான்னு தெரியல மனுஷன், அதெல்லாம் அவங்க அவங்களுடைய இந்த வித்தையாட்டு இருக்குது. சொன்னார் இது ரெண்டு போடுங்க தம்பி, உங்களுக்கு பெயின்லாம் அப்படியே மெதுவாக அப்படி கிராஜுவலாக போகும், அப்புறம் நாளைக்கு வந்துருங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க தம்பி, காலைல பார்த்துடலாம், 8 மணிக்கு பார்த்து, அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன உங்களுக்கெல்லாம் ரெடி ஆகணும் அவ்வளோதானே, டக்குனு போய் என்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அவ்வளோதானே, வாங்க அது பண்ணிக்கலாம் விடுங்க வாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ அந்த மாத்திரை வந்து வெறும் 96 ரூபா, இன்னைக்கு கொடுத்த மாத்திரை வெறும் 96 ரூபா, அவ்வளோதான். அவர் கன்சல்டேஷன் உங்களுக்கு ரிமோட்டாய்டா இல்ல ரியாக்டிவ் ஆர்த்ரைட் சார்? ரிமோட்டாய்டு பிரதர், ரிமோட்டாய்டு. நான் ரியாக்டிவ்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன், ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆக்சுவலா. ஸோ பட் பட் ஒன்றும் பெரிய சிவியர்னு சொல்ல முடியாது. அப்படி அப்படின்னு ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் என்ன வண்டாயா அவனே வந்து முட்டு ஒளியோட அடுத்த வருஷம் முடக்கு வாதையா அவ்வளவுதான் மேட்ரு, முடக்கி விட்டுறியா ஒண்ணு இல்லையா? இல்ல ப்ரோ டாக்டர், அதனால டாக்டர் நீங்க இல்ல ஃப்ளூயிட் கிட்னிங்னா அவன் பயந்துர போறான்ட்டு தான். அவனே இப்பதான் தூக்கத்துல ஒரு அரை தூக்கத்துல எந்திரிச்சு என்ன டவுட் கேட்க ஸ்டூடெண்ட், ஏன்னா வழக்கமா நான் வந்து அவன் படுத்து தூங்கிடுவான். இப்ப நீதான் டவுட் கேட்கறதுக்கு எந்திரிச்சு என்னது ஆர்த்ரைட்டிஸ் விளக்கவும் இருக்கான். நீங்க சைனோ ஃப்ளூயிடு முட்டிக்கு நடுவுல போயிரோ அப்படின்னு, செட்டிக்கு நடுவுல போயிரு, அவன் ஓடி போயிடுவான். அதங்காட்டிக்கு நான் சொன்னேன் கமலேஷ் ப்ரோ என்னன்னா ரொமோட்டாய்டு தான். ஸோ இன்னைக்கு தான் எடுத்தோம் ப்ரோ, இன்னைக்கு ஆக்சுவலாக பிளட் டெஸ்ட் வந்துருச்சு, நாளைக்கு காமிக்கிறோம். அதில் யூரிக் ஆசிட் லெவல்ஸ் மட்டும் கிட்னி டெஸ்ட் எடுத்தாங்க, கிட்னியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்கு. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒயிட் பிளட் செல்லு 14,000 சப்தி ஏதோ 140,000 14,000 அதுதான் டாப் கவுண்ட்டு போல், நம்மளது அதை தாண்டி இருக்குது, அதுதான் போய் வேலையை பார்த்து அதான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் யூரிக் ஆசிட் வந்து 7 தான் மேக்ஸிமம் ப்ரோ, 7 தானே யூரிக் ஆசிட் லெவல்ஸ். எனக்கு வந்து 7.2 or 3 சம்திங் அந்த லெவல் ப்ரோ, கொஞ்சம் ஜாஸ்தியா, ரொம்ப பெருசா இல்ல. 6 வந்தாலே போதும் ப்ரோ. என்ன ப்ரோ? 6 வந்தாலே போதும். ஓகே, ஓ 6 வந்தா போதுங்க. அதான் எனக்கு அந்த அங்கதான், அதுதான் ப்ரோ, அது அந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. மிச்ச டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த லெவல்ஸ் அவங்க குறிப்பிட்ட லெவல்ஸ்ல அதுக்குள்ளதான் இருக்குது. சி ரியாக்டிவ் புரோட்டீன் அது இதெல்லாம். ஹலோ பிரசாந்த் ப்ரோ. ஆ ப்ரோ சொல்லுங்க. சாரி ப்ரோ, சாரி இன்டர்மெண்ட் பண்ணதுக்கு சாரி ப்ரோ. எனக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1 minute ஒரு நான் ஒரு ஸ்டோரியா சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் நீங்க ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா அன்னைக்கு, நீங்க இரவநிலை பாருங்க நீங்க டிக்கெட் கூட வாங்கி கொடுக்குற அப்படி இப்படின்னு, நீங்க அது எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா ஆச்சு. அண்ட் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் சென்னைக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ப்ரோ, ஒரு 3-4 டேஸ் முன்னாடி நான் புக் மை ஷோல பாத்துனே இந்த எனக்கு ரொம்ப பேசணும் உங்ககிட்ட. டிக்கெட்டா? நான் பாக்குறேன் நாளைக்கு தான், நான் ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டுங்க இந்த இதுவும் கார்கியும் பண்ணி முடிச்சுட்டு, மேபி சண்டே வந்து நான் என்ன பண்றேன், ஐ திங்க் லெட்ஸ் ப்ரொமோட். ஏன்னா ஒரு பாக்குறேன் நான், இங்க கேட்டு பாக்குறேன் த சினிமாலேயே இதை கேட்டு பாக்குறேன். ஒரு 50 டிக்கெட்ஸ் பிளாக் பண்ணிட்டு கோயம்புத்தூர் ஆர்வலர்கள், ஸ்பேஸ் ஆர்வலர்கள் எல்லாம் கூப்பிடுறேன். வாங்க வாங்க ஜாலியா ஒரு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது பண்ணிக்கிட்டு
நீங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டு வந்து ஒரே குடும்பத்து கூட்டிட்டு வந்துடாதீங்க. குடுக்குறோம், செல்பி எடுக்கிறோம், போடுறோம், டிடிஎஃப் குடுக்குறோம். நீங்க வருவீங்களா? நீங்க வருவீங்களா ப்ரோ? அடுத்த நாள் கமிஷனர் 50 டிடிஎஃப் வாங்கி குடுத்துட்டு அவர் வராம இருப்பாரா? ஐயோ நான் வருவேங்க. ஏங்க அவ்வளவு செலவு பண்றேன், அப்புறம் அது நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும்லங்க. ஏங்க காசே வருதல் டே புழுவாதீங்களா டே? ஏண்டா ஒண்ணும் இல்லாத யூடியூபரே வந்து பாத்தீங்கன்னா 50,000 1,00,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். இவனு சம்பாதிக்கிறதெல்லாம் 8,00,000 10,00,000 விடுறது சும்மா சுருளு. நான் யூடியூப்ல சம்பாதிப்பதே இல்லையே, எனக்கு காசு வருவதே இல்லையே, நானே ஏதோ பைக்கை வந்து வீலு மாத்தி பஞ்சர் ஒட்டி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிச்சை எடுத்து பெட்ரோல் அடிச்சு போயிட்டு இருக்கேன். டேய் என்னடா உருட்டுது சாமிங்களா? அவ்வளவும் அதாவது அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு டிசிஷன் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்னும் பெரிய நிறைய குழப்பம் இருக்கு. ரொம்ப அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நம்மளை மொச்சு கொண்டு விடுவீங்க. அதுக்காட்டி நான் அவருக்காட்டி நான் பார்த்திபன் சார் காண்டி பண்றேன். நான் உனக்கு ப்ராப்பரா ஒரு ஜாலியா ஒரு ஷோ போவேன். நான் என்னன்னா எந்த ஷோல கம்மியா ஆடியன்ஸ் வருவாங்கன்னு கேட்டுட்டு அதுல ஒரு 50 டிக்கெட் பண்ணா அப்பாவது போனோம்னா ஷோ ஃபுல்லாகும்ல. தண்டத்துக்கு வந்து ஃபுல்லாகிற ஷோல போய் நாம 50 டிக்கெட் எடுத்து 50 பேர் வெளியேற்ற கூடாதுல்ல, அந்த வேலையை நம்ம பார்க்க கூடாதுல்ல. ப்ரோ நீங்க ஜிகே சினிமா என்ன டைம்க்கு வருவீங்க ப்ரோ? ஜிகே சினிமாஸ் நான் வர்றது வாய்ப்பே கிடையாது ப்ரோ, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ ஜிகே சினிமாஸ் நீங்க நாளைக்கு என்ன கமலால பாக்குறீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. ஆக்சுவலி இங்க என்னாச்சுன்னா ஆக்சுவலி பெங்களூர்ல தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பெங்களூர்ல எங்கேயும் ரிலீஸ் பண்ணல. சப்போஸ் இன்னைக்கு ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துட்டேன், ஓகே இன்னைக்கு எப்படின்னா சென்னைக்கு வந்தனதோ வேர்ல்ட் நான் லீனியர் படம் வந்து தமிழ்நாட்டுல பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு எவ்வளவு டிக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க? ரெண்டு தான் எடுத்திருக்க ப்ரோ. ரெண்டு? சரி, வேற என்ன பர்பஸ்க்கு வந்தீங்க? ஆக்சுவலி இங்க ரெண்டு மூணு பர்பஸ் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து காமிச்சி அது நரேட் பண்ணலாம் அது ஒண்ணு. ரெண்டாவது ரீசன் வந்து இங்க காலேஜ் மட்டும் காமிச்சிட்டு நரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? எங்க படிக்க கொடுங்க. இல்ல படிக்கத்தா சார், ஐ மீன் படிக்கத்தா ப்ரோ. ஆக்சுவலி படிக்க கொடுத்துட்டு அவங்க கிட்ட படிக்க கொடுத்துட்டு நான் நரேட் பண்ணுவேன், இல்ல அவங்க படிச்சுட்டு குடுக்கற மாதிரி இருந்தாலும் அப்படின்னா கூட ஓகே. செகண்ட் ரீசன் நான் இங்க வரத்துக்கு வந்து இங்க காலேஜஸ் பாக்கிறதுக்கு தான். ஏன்னா நான் இப்பதான் பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி நான் வந்தேன். நானு என்ன காலேஜ் என்ன என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க? விஸ்காம் எடுக்கலாம்னு இருக்கிற ப்ரோ. விஸ்காமா? நம்ம இதுல அயலால எடுங்க ப்ரோ. நான் லாயலா ட்ரை பண்ண ப்ரோ. லாயலால லைக் எனக்கு பர்சனலா என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன ஒரு ஃபாதர்ஸ் வச்சு அவங்க மூலமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் கிடைக்கும், உங்களுக்கு ஆல் ஈஸியா கிடைக்காது அப்படின்னு. என் சொந்த ஃபாதரையே கூப்பிட்டு வரங்க எனக்கு தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த ஃபாதர் வேண்டாங்க, எனக்கு சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வேணும்னு சொல்றாங்க ப்ரோ. சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் இங்க எங்க கிறிஸ்டின் ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, வேணா சொல்லுங்க. அவனாசில இருந்து லெட்டர் எழுதி சொல்றேன், அவர் வேணா எழுதுவாரு. பாலாஜியார கூட்டு போங்க, ஒரு கவுன் வண்டி கூட்டு போனீங்கன்னா பாலாஜி சத்தியமாங்க. இந்த ரெட்டு பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளு வந்து கவுன் மாட்டாமே ஃபாதர் மாதிரி தான் இருப்பான். அப்பப்ப வந்து அட்வைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மாதிரி வந்து இல்ல பிரசாந்த் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரே ஒரு வெள்ளை கவுனு, அதுவுமே வந்து நீங்க சொந்தமா வாங்க வேண்டியது இல்லை. வடபழனிக்குள்ள அந்த இந்த வடபழனி கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா சவுரி முடியெல்லாம் வித்துட்டு இருப்பானுங்க. அது அந்த சவுரிமுடி விற்பானுங்க, அது கொஞ்சம் டீப்பா பண்ணா சவுரிமுடி வாடகை கொடுவானுங்க. அதுக்கு ஒட்டுனாப்லயே வந்து போலீஸ் ட்ரெஸ் ஃபாதர் ட்ரெஸ் எல்லாம் ரெகுலரா வாடகை கொடுவானு இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 வரும் சும்மா கும் தலக்கவா ஒரு ஃபாதர் ட்ரெஸ் வாங்கி அந்த ஆளுக்கு வந்து மாட்டி ப்ரோ. சொல்லுங்க
ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட், இது உங்க சைட்ல இருந்து இது ஒரு அட்வைஸா இல்ல உங்களோட சஜஷனா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட ஏஜ் இப்பதான் 19 ப்ரோ. சோ நான் இப்போ நான் என்னோட பிளான் எப்படி வச்சிருக்கேன்னா, நான் சென்னையில வந்துதான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ மீன் பெங்களூர்ல நிறைய எக்ஸாம் இருக்கு. சோ டு இந்த எனக்கு ஐ மீன் மர்ஜ் ஆகணும். ஐ மீன் தலையிலதான் குதிப்பேங்கிறீங்க, குதிங்க. இல்ல 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 ப்ரோ, ஆக்சுவலி நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஒரு பிரதரா நான் உங்க அட்வைஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி என்ன பிளான்னா, லைக் ஒரு எத்தனா ஒரு காலேஜ், ஐ மீன் எனக்கு வேல்ஸ் டெக்ல கிடைச்சிச்சு. வேல்ஸ் டெக்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்மிஷன் எல்லாம் போடுங்க அப்படின்னு. பட் அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சாங்க, நீங்க கம்பல்சரி ஹாஸ்டல்ல தான் தங்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து அது கம்ஃபர்ட்டா இல்ல பிரசாந்த் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து கோடம்பாக்கம் கொஞ்சம் சுத்தி பாக்கணும்னு எனக்கு ஆசை. ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர்ங்களால ஒரு மீட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணணும். இருக்கும் போதோ இப்போ ஆஸ்திரேலியன் போயிட்டேன்னா, வேல்ஸ் டெக்ல அவங்க வந்து லைக் ஒரு ஒரு வாட்டியும் ஒளிய போட்டு போர்த்து வரத்துக்கு எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும். இப்படி கொஞ்சம் என்ன கொஞ்சம் நான் இங்க ஒளிய போயிட்டு வர அப்படின்னு, அதான் அவங்க வர சர்டன் இது வச்சு நிற்பாங்க. இந்த ரூல், இந்த டைம்குள்ள உள்ள வந்துடணும், இந்த டைம்குள்ளே உள்ள. அப்படி எல்லாம் இருக்காதுங்க. விஸ்காம் எல்லாம் ஃப்ரீயா இருக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். ஜம்மு இருக்கும். காட்டாங்குளத்தூர் சேருங்க. இங்க இருந்து ட்ரெயின்ல போனா ஜாலியா இருக்கும். யூ வில் என்ஜாய் தி ஜர்னி. ஒரு ஜாலியா கோடம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிளீனா வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன மேன்சன்ல ஒரு ரூம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபன்னா காலைல போனீங்கன்னா, ஜிகி ஜிகி ஜிகின்னு கொண்டு போய் காட்டாங்குளத்தூர்ல ரயில்ல தள்ளிடுவான். போயிட்டு அங்க போயிட்டு போங்கன்னா, பச்சை பாரிவேந்தர் இருப்பாரு. அவரு காலேஜ் நம்ம காலேஜ் தான், புதிய தலைமுறை காலேஜ் தான். போனீங்கன்னா ஒண்ணு வேண்டியதுல, நீங்க வாட்டுக்கு உங்க வாழ்க்கையை வந்து வாழலாம். ப்ரோ ஆக்சுவலி ஒன்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நான் என்னோட மைண்ட் செட் நான் எப்படி வச்சுக்கணும்னா, ஒரு காலேஜ் முடிஞ்சுட்டு இருந்தோம் நம்ம சினிமாக்கு, ஐ மீன் இது ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த விஸ்காம் எம்காம் இந்த காமு அந்த காமு, இந்த மீடியாவை பொறுத்த வரைக்குங்க, நான் எந்த காமும் படிக்கலைங்க. ஏதோ கேமரா வச்சு இப்ப பொல போட்டிட்டு இருக்கிறேன். சோ இட்ஸ் ஆல் அபவுட், அது வந்து உங்களுக்கான ஐடென்டிட்டி கார்டு, அவ்வளவுதான். அந்த விஸ்காம் எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஆக்சுவலி இங்க வீட்ல கூட என்ன பிரஷரைஸ் பண்ணாங்கன்னா, நீ எத்தனோ ஒரு டிகிரி வாங்கிடுப்பா, நீ டிகிரி வாங்கிட்டு நான் என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன்னொன்னு வீட்ல வந்து ஒன்னொன்னு எமோஷனல் பிளாக்கேஜ் போடுறாங்க. அப்படி இருந்தா சொல்லுங்க. ஈசிஆர்ல ஒரு காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்தா போதும், அவனுங்களே எக்ஸாம் எழுதிக்குவானுங்க. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை கட்டி அது ஒரு 4 வருஷம் நீங்க அவனே கட்டிக்குவான், அவனுங்களே டிகிரி தந்துக்குவாங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டியது இல்ல. அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பெஷலைஸ்ட் காலேஜ் இருக்குது இந்தியால. நீங்க பெங்களூர்ல அதுல ஸ்பெஷல், பெங்களூர் மட்டும் கிடையாது, ஈசிஆர்லயே ஒரு ஏரியா இருக்குது. நம்ம பையன்ல எம்டெக் வரைக்கும் முடிச்சிருக்கான். அதுல நம்ம பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்டெக் என்னமோ முடிச்சிருக்காரு. பிஹெச்டி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு. ப்ரோ என் பேர் வந்து விக்ரம். என் பேர் கமலேஷ். ப்ரோ சொல்லுங்க, என்ன காலேஜ் ப்ரோன்னு கேட்டேன் பேரு. என்ன அதான் சொல்றேன், பேரை சொன்னாதான் வம்பாயிருமே. அது பல ஒரு அதுக்கெல்லாம் ஒரு கருப்பு சரித்திரமே இருக்குது. இவனுக்கு டியூல்லாம் வந்து கட்டிட்டு இருப்பானுங்க. டேய், காலேஜ் தான் போறது இல்ல, ஃபீஸ் ஆகுதுன்னா அண்ணா அதுவே இஎம்ஐல தானே கட்டிட்டு இருக்கணும். என்னடா டேய் இஎம்ஐங்கிற, எதுனா வண்டியாடா வாங்குறதுக்குன்னா எல்லாம் ஒண்ணுதானே. சரிடா காலேஜ் அது எதுன அது எப்பா அது வந்து இந்த எக்ஸாம் போயிட்டு இவனு எழுதலாம் மாட்டானுங்க. சிலவனுக்கு எழுதுறதுக்கு முடப்பட்டு பேப்பருக்கு அது ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை கொடுத்தா அவனுல எழுதிக்கலான்னு இருக்குது. அங்காடி போய் எழுதி இல்ல டபுள் டிகிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம நம்ம குரூப்ல நிறைய, நீ அதெல்லாம் விட்டு தோண்டானுன்னு வச்சுக்கீங்களேன், இங்க ஐடி எம்ப்ளாயிஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% காலி ஏறுவானுன்னு நினைக்கிறேன். டபுள் டிகிரிக்கு பிரதர். ஹாய் ப்ரோ, பார்த்திபன் சாரோட இன்டர்வியூ பண்றீங்களா ப்ரோ யூடியூப்ல? நான் 100% பண்ணுவோம் பிரதர். நான் அதான் ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதை நடிக்கி கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டேன்.
இந்த காலையில இன்டர்வியூ பண்ணிட்டு காலையில ஆக்சுவலா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும். அவர் 8 மணிக்கு வர சொல்லிட்டாரு. நான் காலைல 5 மணிக்கு நடிச்சு ரிவியூ பண்ணிட்டு ஓடிடலான்ட்டு போய் பிளட் டெஸ்ட் கொடுத்து பிளட் டெஸ்ட் காமிச்சோம்னா அவர் அதுக்கப்புறம் மாத்திரலாம் தந்துடுவாரு. தந்துட்டாருன்னா வாங்கிட்டு நேரா கார்கி எங்க அம்மாவோட கார்கில போய் இறக்க போறேன். எங்க அம்மா என்ன ப்ரோ ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு வரீங்களா ப்ரோ? அம்மாவையா? இல்ல ப்ரோ இது பார்த்திமன்ற ப்ரோ பார்த்து சர்ச்சு பண்ண. எங்க அம்மா கூப்பிட்டு வந்தா பண்ணா இருக்கும். பார்த்தி பார்த்தி பார்த்திமன் ஆக்சுவலா அவரு சாரை கூப்பிட்டு வர கண்டிப்பா கூப்பிட்டு வர்றேன் நாளைக்கு. ரிவ்யூ அவரு என்னன்னா நான் ரிவ்யூ கொடுக்கல, நான் கோச்சாலும் கோச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் அதான் பிரதர் என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ பண்றது எப்படின்னா பிரதர், வீடியோ பண்றது எப்படின்னா பிரதர், அது என்னன்னா நாம நினைக்கிற மாதிரி டக்குன்னு அந்த மோட்டிவேஷன் வந்துடாது. அது சொன்னா புரியாது, வீடியோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். அது சில டைம் நம்ம எடுத்து வைப்போம், வச்சுட்டு அந்த புஷ் இருக்காது, அப்புறம் ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ பண்ணல பண்ணல பண்ணல, அப்புறம் ஒரு பாயிண்ட் வருங்க, ஆ பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு. நீங்க அது ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அதே தான், நீங்க கிரியேட்டிவா நீங்க எது பண்ணீங்கனாலும் சரி, அந்த ஒரு அது வந்து யூ கேனாட் லைக், அது எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி குக் பண்ணி தூக்கி வீசிட முடியாதுங்க. அதுக்கு ஒரு பயங்கர எனர்ஜி போட்டு ஒன்னு பண்ணீங்கன்னா தான் ஆத்மார்த்தமா வெளியே வரும். ஸோ எனக்கு இரவு நிழல் வந்து என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மூவி, சும்மா ஒன் பிளஸ் ஒன் சொல்லக்கூடாது. எனக்கு என்னோட லைஃப்ல திருப்பி பாக்குறப்ப இரவு நிழல் ரிவ்யூ வந்து, நீங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல யோ எனக்கு இப்ப உத்தம இல்ல ரிவ்யூ இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க, யோ செம்மையா பண்ணியிருந்தியா அன்னைக்கு, அன்னைக்கு சொன்னது எல்லாம் நிஜமா இருக்கியா அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு அது அது இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட், ஏன்னா நிறைய வியூஸ் வர்றது வேற, இந்த மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் அப்ரிசியேஷன்ஸ் வர்றது வேற. ஸோ எனக்கு எனக்கு வந்து இரவு நடக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம், என்னன்னா என்னால ஒரு 1000 டிக்கெட் விற்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு நான் அதாவது நீங்க வந்து என்ன நினைப்பீங்க அப்படிங்கறது எக்ஸாக்டா என்னால பிரதிபலிக்க முடியணும். ஸோ இது இது ரெண்டையும் ஒரு 3 நாளா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்படி சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சினிமா ஃபேனா மட்டும் கிடையாது, ஒரு ஒரு ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்கா, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் பிரதர். ஒரு ஒரு ரெகுலரான வாழ்க்கையில உடச்சு வாழ்றதே இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து அவ்வளவு கேலி கூத்தாவுது. அதுல சினிமாங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கூத்து தான், அந்த கூத்துலயே உடச்சு உனக்கு புதுசா பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய கட்ஸ் வேணும் ப்ரோ. அண்ட் இன்னொன்னு பார்த்திபன் மாதிரி ஒரு ஆள் அட்டம் பண்றது இருக்குல்ல, சி ஈ கேன் ரீ ரொம்ப ஈஸியா ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாங்க முடியும் சம்பளம், ரொம்ப ஈஸியா பண்ணணும் அவசியமே இல்ல. பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, யா பிரதர். ப்ரோ நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன் நானு, 2 நாள் முன்னாடி நீங்க பேசுனீங்க இல்லையா ஸ்பேஸ்ல, அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணது எல்லாமே எல்லாம் ஓகே ப்ரோ. நீங்க பேசின அதே அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது அப்படியே மக்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தோணுதா? வெளியில ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. அண்ட் என்னோட ஃபீலிங் என்னன்னா, நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம், அது ஆக்சுவலா அது ஒரு கமர்ஷியல் நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு நான் லீனியர், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு படம் தான் சொல்லியிருப்பாங்க. விக்ரம் வந்து சி சென்டர்ல ஓடு அப்படின்னா சிரிச்சிருப்பாங்க அன்னைக்கெல்லாம். இது என்னப்பா கௌதம் மேனன் படம் மாதிரி இருக்குது கிளாஸா, இது என்னப்பா அது அப்படின்னு இருப்பாங்க அவ்வளவுதான். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல அதெல்லாம் உடச்சு தூக்கி வீசிட்டு நாம வந்து அந்த நான் லீனியர் அந்த நரேஷன்ஸ் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அது வரைக்கும் நமக்கு புரிஞ்சு அதை அதுல மிஸ்டேக் கண்டுபிடிச்சு நாம வந்து கோடிட்ட இடங்கள் ஐ மீன் இந்த ரவுண்ட் எல்லாம் போட்டு காட்டுற அளவுக்கு ஆடியன்ஸோட ரசனை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. ஸோ பிரசாந்த், யா பிரசாந்த் அண்ணா சொல்லலாம், எப்படி இருக்கீங்க பிரசாந்த் அண்ணா? நல்லா இருக்கு. நான் நீங்க
எங்க இருக்கீங்க? ஸ்ரீலங்காலயே இருக்கீங்க? வந்துட்டேன் பிரசாந்த், வந்துட்டேன். முடிஞ்சு முடிஞ்சே வந்தாச்சு. ஸ்ரீலங்கா இருக்குமா? இல்ல, அது அது ரொம்ப அங்க ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. பட் நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒண்ணு இல்ல பிரசாந்த், இல்ல இப்ப என்னன்னா, இப்போ வந்து சும்மா சின்னதா தான் என்னன்னா, வந்து கமல் சார் வந்து இவ்வளவு வருஷம் சினிமாலேயே வந்து தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விட்டு 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 பூமராங் மாதிரி போன வந்துச்சு இல்ல, அது கமல் சாருக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்லையாவது பார்த்திபன் சாருக்கு இது ஒர்க் ஆயிருமா? நிச்சயமா ஒர்க் ஆகும் ப்ரோ. என்னோட வைல்டு கேஸ் என்னன்னா ப்ரதர், எனக்கு நிச்சயமா அது வந்து அந்த 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 நாட்டை வந்து அவர் புடிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. நல்லா தான் வெறித்தனமா நாலு நாள் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ஹானஸ்ட்லி ட்ரூலி பிலீவ் தட் சி, வழக்கமா வெங்கடேஷ் ப்ரோ ஆடியன்ஸோட பிரச்சனை என்னன்னா, வழக்கமா பார்த்திபன் படங்களோட பிரச்சனை என்னன்னா, அவர் கொஞ்சம் வந்து ஓவர் த டாப் போய் சில சீன்ஸ் எல்லாம் பண்ணிடுவாரு, சில ஷார்ட்ஸ் வச்சிருவாரு. அது என்னன்னா, ரொம்ப என்னன்னா பாடுறா எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அது இல்லாம ஒரு கரெக்டான கண்டென்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல கன்வே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. சி, பிரஸ் வந்து சம ரிசப்ஷன் கொடுத்தாங்க. பிரஸ்ல வந்து நான் கார்த்தி எல்லாத்தோடையும் பேசினேன். அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இப்ப சொல்லலாம் அதுல என்ன இருக்கு தலைவா, நீங்க சொன்னீங்க ஓகே, பட் நீங்க சொன்ன லெவலுக்கு எங்களுக்கு எனக்கு வந்து அது இல்ல இல்ல, நான் அதான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன். நானு கார்த்திக்கிட்ட என்ன எல்லாத்திட்டையும் ஒப்பீனியன்ஸ் கேட்டேன் கமல் சாருக்கு திரும்ப வந்து ஒரு ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சு. பிரசாந்த் ப்ரோ, ஒரே டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், சாரி. ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சொல்றோம். இப்ப கமல் சார் வந்து அந்த டாப் ஃபைவ்ல இல்ல, டாப் டென்ல இல்ல, ஆனா வந்து அவர் ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவரோட ஸ்ட்ரென்த்ல அவர் ப்ரூவ் பண்ணல, எனக்கு அதான் சொல்றேன் நானு. அவர் வந்து இறங்கி வந்து ஒரு கமர்ஷியல் அந்த எலிமெண்ட்ல அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சோ அது வந்து ஒரு அதான் அவரோட ஸ்டாண்டர்ட்க்கு அது ப்ரூவா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இது வந்து கமர்ஷியல் சக்சஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நாம வந்து என்னன்னா, நம்ம என்னதான் வந்து நீங்க வந்து கமல் சார் வந்து ஒரு ஹேராமியா எடுக்கல அப்படிங்கறது நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். ஹேராமுக்கு மேலே எடுக்கல அப்படின்னு கேட்டுட்டே இருக்கலாம். பட் இங்க ஹேராம் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கறதுதான் பெரிய காமெடியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இந்த இந்த ஸ்பேஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து ஹேராம் பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து ஆர்ட் கேட்டகரியில போயிருது. ஆனா அதை பார்த்தா புரியும் கமல் சார் என்னன்னு. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல அவர் இடையில எடுத்த படங்கள் நிறைய, அதுல ஒரு 5-6 படங்கள் பார்த்துட்டா, ஏ இதுக்கு மேல இவர் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் பெருவாரியான ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு கமர்ஷியல் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர். நீங்க அது வந்து இட் சிமெண்ட்ஸ் யுவர் பிளேஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக என்னதான் நீங்க வாய் பேசினாலும், என்னதான் நான் எப்படி ஷார்ட் வச்சிருக்கேன் பாத்தியா, அந்த அதுல என்ன ஃபீலிங் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியான்னு என்னதான் நீங்க பேசினாலும், நானும் சொல்ல வரேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே அது பண்ணிருக்கலாமோ, ஏன்னா ரொம்ப டிலே இருக்கு. இல்லங்க, இல்ல பிரதர், இல்ல பிரதர், என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதுல என்னன்னா, கமல் சார் சினிமாவை 100% நேசிச்சு தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் சினிமால போட்டார்ல, அதே கிட்டத்தட்ட நான் சொன்னா கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரும் கிட்டத்தட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணத எல்லாத்தையும் சினிமாலதான் போட்டிருக்காரு. அந்த சினிமா அவருக்கு கொஞ்சமாவது இதுல திருப்பி தந்துருமா? என்னோட பெரிய நம்பிக்கை என்னன்னா, நான் ஒரு சின்ன 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 மார்க்கர்ஸ் பாக்குறேன் இதுல, இதெல்லாம் நான் ஸ்டடிஸ்டிக்ஸ் தான் பேசுறேன். இந்த படத்தோட யாரு எத்தனை பேர் பாக்குறதுக்கு விருப்பம் அப்படிங்கறதுனா,
ஒரு சின்ன ஒரு சின்ன படத்துக்கு புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஆர்கானிக்கா தான் லைக் பண்ணிருக்காங்க. அது வந்து பெய்டோ யாருமே வந்து காசு கொடுத்தோ பண்ணல. சொல்ல போனா அவர்கிட்ட காசு இல்ல, சோ குடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல, சோ அவர் வந்து அது ப்ரொமோட் பண்ணல. ஆனாலுமே இத வந்து பாக்குறது அப்படிங்கறது வந்து 12,000 பேர் லைக் பண்ணிருக்காங்கண்ணா. சூப்பர். இண்டஸ்ட்ரிய வந்து வேர்ல்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா, இல்ல அவர் மட்டுமே போகணும்னு நினைக்கிறாரா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ப்ரோ. இதுல என்ன நடந்தாலும் எங்க எது எது ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்லையா, இப்ப அவர் மட்டும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிலே ஆற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு வேல்யூ இருக்கு நீங்க வந்து இப்போ ஒண்ணும் கிடையாது. நீங்க அமெரிக்கால போய் கூகுள் சிஇஓ ஆனீங்கன்னா நீங்க மட்டும் சிஇஓ ஆகுறது இல்ல, ஒரு தமிழர் தான் சிஇஓ ஆகுறாங்க. பார்த்திபன் சார் வந்து அவருக்கு மட்டுமே அவரை மட்டுமே நிறுத்திக்கிறாரு கேட்டீங்கன்னா அட்டர் புல்ஷிட்ங்கற. ஏன்னா அப்படி கேக்கல, அவர் மட்டுமே ட்ரை பண்றதுனால மட்டுமே லேட் ஆகுதோ டிலே ஆகுதோ? இல்ல ப்ரோ, சினிமா உங்களுக்கு புரியாது ப்ரோ. என்ன பிரச்சனைனா இப்ப பார்த்திபன் வந்து ஒரு விஜயும் அஜித்தும் வந்து சேர்ந்துதான் நடிக்கணும்னு நினைப்பாரு, இல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு அதர்வாவோ இல்ல ஒரு ஜெயம் ரவி எல்லாம் சேர்ந்து நடிச்சு மேல கொண்டு போகணும்னு தான் நினைப்பாரு. ஆனா சினிமா அப்படிங்கிறது வந்துங்க இங்க எல்லாம் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் கேமுங்க. இங்க இப்போ இதுவே இதே இரவின் நிழல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டயர் டூ டயர் த்ரீல இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து நிறைய நடிச்சிருக்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா அததான் பார்த்திபனும் விரும்புறாரு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் அதை பிலீவ் பண்றக்கே ஆள் இல்லைங்க. அதனாலதான் கூத்துப்பட்டறையில இருந்தும் கீழ இருந்தும் ஆட்கள் எடுக்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்னு இப்படி ஒன்னு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ரெண்டாவது, அது ஒரு பெரிய ஒரு நியாயமான சந்தேகம் எல்லாத்துக்கும். சோ இதெல்லாம் இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா தன்னை முன்னிலைப்படுத்திட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப சினிமாவுக்கு வந்து டெடிக்கேட்டடா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சுத்தி வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். நாளைக்கு காலையில போறேங்க, நான் போயிட்டு நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயங்கர ஈகரா இருக்கு. என்னன்னா வந்து பயங்கர என்ன, இல்ல ப்ரோ நான் உங்களுக்கு ஹானஸ்டா சொல்றேன், தமிழ் சினிமாவை ரொம்ப பேசிக்கா ரொம்ப நீங்க உயிரா நேசிக்கிறேன், நான் வந்து 10,000 படம் பாத்துறேன் அவ்வளவெல்லாம் பேச வேண்டியது இல்லைங்க. நீங்க அவ்வளவெல்லாம் பேசி வேண்டியது தமிழ் சினிமாவை நியாயமா நேசிக்கிற யாரா இருந்தாலும் சரி நியாயமா, டே இது என் வாழ்க்கடா என்னோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா அப்படின்னு கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ புகை வந்துட்டு இருக்குது இடையில. அண்ணா நீங்க தான் மியூட் பண்ணுங்க. ஓகே வெங்கடேசன். ஸோ தமிழ் சினிமாவை நியாயமா நேசிக்கிற யாரா இருந்தாலும் நாளைக்கு போய் பாக்குறப்போ அந்த மொதல் மேக்கிங் போடுவாங்க அந்த 30 நிமிஷம். சரி இதெல்லாம் உங்களை ஏமாத்துறக்கு இல்லைங்க, எனக்கு நிறைய சொன்னாங்க. நான் அது ஓகே, அது அவங்களோட வியூ அது வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை. நான் சரி கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மேக்கிங்கை கரெக்டாக நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் மேட்ரே. அதில் இது இதோட டேஸ்ட் அப்படின்னா இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டியூனா ஃபிஷ் எடுத்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஒரு சூஷி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூஷியை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தொடர்றதுக்குன்னு அந்த ஐட்டம் எல்லாம் வந்து கரெக்டாக தொட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா அப்படியே தின்னம்னா அது ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் எப்படின்னா இது வந்து ரொம்ப புதுசாக ஃபஸ்ட்டு அதாவது ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோட்டோடைப், இது ஒரு F1 வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறாங்களே சில டைப்பில், சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அப்போ தான் உள்ளோட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு ப்ரோட்டோடைப் இது. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க என்னோட கட் ஃபீலிங் என்னென்னா அது புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது. பட் அந்த மேக்கிங் வீடியோ மட்டும் சின்சியரா நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த படத்துக்கான டேஸ்ட் வந்து மனசுல ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த என்னன்னா அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க அந்த பாக்குற அந்த 1.5 மணி நேரமா அந்த 100 மினிட்ஸ் சம்திங் லைக் தட், அதான் 1.5 மணி நேரமா சம்திங் லைக் தட், அந்த ஜேர்னி
ப்ரோ ஒரே டவுட் மட்டும். இல்ல ப்ரோ இப்போ பாத்திமன் சார் சரி ஓகே, இந்த படத்தோட அந்த க்ரூவா இருந்தாலும் சரி எல்லாமே ஓகே, அந்த ஐடியாவும் ஓகே, இது வந்து யார் எந்த எந்த ஒரு ஆடியன்ஸ டார்கெட் பண்றாங்க அதான் கேக்குறேன். ஏன்னா நான் அதான் சொல்றேன், ஒரு கேள்வியை கேட்டு நான் பதில் சொல்றதுக்குள்ளேயே நடுவில் வந்து பிரசாந்த் ப்ரோன்றீங்க. நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்லி எதுக்கு அடுத்தது வந்து எப்படி போறதுங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஒரு படம் பார்த்து நல்ல படங்களை ரசிக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சேர்த்துதான் ஒரு படம் எடுத்திருக்காருங்க. உங்களை நீங்க பார்த்து ஒரு பத்து பேருக்கு சொன்னா வரும், அப்படிதான் வரும். அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து உள்ள எப்படின்னா முதல் நாளே வந்து காலைல 4 மணி ஷோ 50 தியேட்டர்ல போட முடியும். அதுக்கான என்ன விஷயம் இருந்து இல்லங்க போய் உக்காந்து ஒரு டைம் பாருங்க, முதல்ல படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, அது என்ன டேஸ்ட். அதாவது சோத்தையே நம்ம இன்னும் பார்க்கல. அதாவது வாழ்க்கையில வந்து இப்பதான் முத முதல்ல பூரி கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்களேன். பூரி வந்து எப்படி இருக்கு நீங்களா சொல்றீங்க இல்லையா? அது அதான் சொல்றேன், அதாவது நான் அதான் சொல்றேன், அதான் சொல்றேன். சாப்பிட்றதுங்கிறது ஒரு பிசிக்கல், அதாவது நான் திங்கிறது என் வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் செரிச்சு வெளியில வர்றதெல்லாம் என்னன்னா இப்போ நான் பூரி சாப்பிடறது ஏதோ எனக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு பூரி சூப்பரா இருக்குதுப்பா, இப்படி வந்து இப்படி சட்னியோட வந்து இல்ல வந்து கெட்டி சட்னியோட இந்த உருளைக்கிழங்கோட அப்படி தொட்டு தின்னீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ரோ பூரியில அந்த உருளைக்கிழங்கு ஊட்டியில விளைஞ்சா கரெக்டா ப்ரோ, இல்ல கொடைக்கானல்ல விளைஞ்சா கரெக்டா ப்ரோ? டே அட பூரி எங்க கூட வந்து நீ முதல்ல தின்னு பாரு, அட ஒரு ஒரு ஒன்னாவது பிச்சு பாரு. நான் சொல்லிட்டேன் சரி, அட ஒரு அரை பூரி தின்னு, தின்னதுக்கு அப்புறம் சொல்லு அது என்னவோ ஒண்ணு, வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சோறுதான். சோ சோத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் கரெக்டா. அதுங்காட்டி நான் உங்களை கெஞ்சி கேக்குறது என்னன்னா, அந்த பூரிய இல்ல கடைசிக்கு சட்னியாவது நக்கி பாருங்க, நாளைக்கு நக்கி பாக்குறீங்க, பாத்துட்டு வர்றீங்க, நாம ரெண்டு பேரும் பேசுறோம். நீங்க என்ன ப்ரோ போட்டு என்ன கேள்வி கேட்டாலும் தலையில நின்னு உங்களுக்கு பதில் சொல்றேன் நான். சொல்லுங்க ப்ரோ, ஏரமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப ரொம்ப அதான் ப்ரோ, ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்குது. அதாவது அவரு சரி, அவரு சில டைம் அவரு தமிழ்ல மியூசிக் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஓபனா சொல்றேன் நான், எனக்கு என்ன ரகுமான் சார் அவங்க சர்க்கிள்லாம் நல்லா தெரியும், யாரும் தெரியும் அவங்க சர்க்கிள் யாரா கூட கேட்டுருக்கலாம். பட் ஓகே, எனக்கு சில சில டைம் ரகுமான் சார் வந்து அவர் வந்து கம்போஸ் பண்றப்ப என்னன்னா அது லைஃப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா அது, ஏதோ அவங்க மியூசிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட போட்டு விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் சத்தியமா. என்னடா அது, சே நம்ம தலைவனை வந்து எப்படியெல்லாம், ஏன்னா நான் சரி நாங்களாம் ரஹ்மான் காலத்து பசங்க, தொண்ணூறுகள் வந்து தலைவன் வந்து ரைஸ் ஆன ஒரு பீரியடு. நாங்கெல்லாம் தையா வந்து இன்னைக்கு வந்து 2K Kids வந்து இளையராஜா பாட்டு மாதிரி பழைய பாட்டு மாதிரி கேட்டிருக்கானுங்க. நாங்கெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப சும்மா என்னன்னே தெரியாம எஸ்ஏபி தியேட்டர் போய் உட்காந்து என்னடா ரயில் மேல ஆடிட்டு, அது என்ன மொழி, என்ன டப்பிங் கிப்பிங், அது என்ன கான்செப்ட்னே புரியாது, டப்பிங் கான்செப்டே புரியாது. அங்க போய் அதான் சிச்சுக்கு சிச்சுக்குன்னு ஆடிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு ரஹ்மான். ஏன்னா அன்னைக்கெல்லாம் எஸ்சிவில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிவி, அதாவது இப்போ சன் மியூசிக் வந்து அன்னைக்கு எஸ்சிவி சுமங்கலி கேபிள் விஷனு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோகோவோட தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவாங்க. அதில் வந்து அந்த தையத்தையா பாட்டு இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு வந்து காமன் நேரம் பஸ்ஸு பிடிச்சி போனா தான் ஸ்கூல் பில்னா இந்த 5 நிமிஷம் பார்க்காமலாம் நகரவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனப்படமே தெரியும். நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நீங்கள் யார் எந்த 90s Kids ப்ராப்பர் 90s Kids கேட்டு பாருங்க, ரஹ்மான் சாரோட மெயின் பாட்டோட எல்லா லிரிக்ஸுமே
ஏன்னா அது அவ்வளவு தடவை கேட்டிருப்போம். சோ அப்ப அவரை பார்க்கும்போது சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா மீடியோக்கார ஒண்ணு பண்ணும்போது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. சார் என்ன இப்படி பண்ணிட்டாரு, சார் இதெல்லாம் நம்மளுடைய ரேஞ்ச் அது அப்படிங்கிற ஒரு கோவம் வந்துருந்துட்டே இருக்கும். பட் இல்ல ப்ரோ, ரிப்பீட்டடா கேட்கும் போது உங்களுக்கு பிடிச்சிடும் ப்ரோ அது. இல்ல ப்ரோ, அதெல்லாம் சும்மா ப்ரோ பழைய ரஹ்மான்ல ப்ரோ, பழைய ரஹ்மானுக்கு புதிய ரஹ்மான் வந்து அத கம்பேரே கிடையாது ப்ரோ. அந்த ரஹ்மான் வேற ப்ரோ, அந்த ரஹ்மான்லாம் அதெல்லாம் அந்த சவுண்டிங் வந்து கண்டுபிடிச்சு பண்ணுவாரு ப்ரோ. அதெல்லாம் நீங்க அந்த கம்போசிங் செஷன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ரெண்டு மூணு தான் ஏதோ வீடியோவா இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு தலை சுத்திரியோ யாரையா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ அதெல்லாம் நான் மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய கேட்டிருக்கேன். என்ன பாயிண்ட் வரேன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இரவின் நிழல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமா மியூசிக் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். அண்ட் ஐ திங்க் அவரு உட்கார்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அவர் உட்காந்து வந்து அந்த சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா இந்த படத்தோட மிகப்பெரிய அந்த கோல்டன் ரேப்பர் அப்படிங்கிறதே அவரோட மியூசிக் தான். ஸோ அந்த உள்ள இருக்கிற சாக்லேட்டா இருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற அந்த ப்ராப்பர் உண்மையா ஒரிஜினல் கோல்டிலான ரேப்பர் வந்து ரஹ்மானுடைய மியூசிக்கு. அது வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா அவங்கள வந்து ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்றேன்.